ஹாய், ஹலோ, வெல்கம் டு சோபிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே விலாக் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே என்னோடய பர்த்டே வந்து நாங்கள் பெருசாக செலிப்ரேட் பண்ண மாட்டோம், ஏன்னா எனக்கு அடுத்த ஒரு 15 டேஸ்லேயே பாப்பா பர்த்டே வரும். இன்னைக்கு என் பர்த்டே எப்படி போச்சுன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருந்தது, அவளுக்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது. என் பர்த்டேக்கு அவளுக்கு என்ன ஸ்பெஷல் வேணும்னு சொல்லிட்டு பூரி தான் கேட்டிருந்தேன். ஸோ காலையிலேயே பூரி போட்டுட்டேன். பூரி போட்டு சன்னா மசாலா வச்சு சாப்பிட்டு அவள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. இன்றைக்கி எக்ஸாம் இருக்கங்காட்டிக்கு சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டான். நானுமே இன்னைக்கு சீக்கிரம் குளிச்சுட்டு சாமி படத்துக்கு பூவெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி படமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தேன். எப்போவுமே ஹஸ்பண்ட் தான் இந்த மார்னிங் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இன்றைக்கி என் பர்த்டேங்கிறங்காட்டிக்கு நான் மார்னிங் தீபம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டேன். இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. காலையிலேயே குளித்து சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஆனால் என்னால் வந்து முடியாது, எப்போவுமே நான் வந்துட்டு லேட் ஆயிரும். அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே மார்னிங் சாமி கும்பிட்டுருவாங்க. இதுதான் என்னோடய பர்த்டே ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் ஆரம்கேவியில் தான் எடுத்தேன். 1100 இதோட ப்ரைஸு. இயரிங் என் பாப்பாவோட தான் எனக்கு கொடுத்துட்டா, இன்றைக்கி நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பூரி வச்சு சாப்பிட்டு சரி பாப்பாவுக்கு 12:00 ஸ்கூல் முடிஞ்சிடும், போய் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். காரில் தான் போகிறேன், ஏன்னா அந்த ரோடு வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா, ஐசோலேட்டடாக இருக்கும். ஸோ காரில் போகிறதான் சேஃப்னு சொல்லிட்டு நான் காரில் போனேன். ஆனால் காரில் போகும்போது அப்படியே அந்த பேக்ரவுண்டு இளையராஜா சாங்ஸ் கேட்டு போகும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நைட்டு 12:00 ஹஸ்பண்டும் பாப்பாவும் கேக்கு வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸாக என்னை எழுப்புனாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, ஏன்னா எப்போவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. மார்னிங் தான் ஏதாவது ஒரு கேக்கு வாங்கிட்டு வந்து கட் பண்ணுவாங்க. இந்த டைம் என்னமோ ரெண்டு பேரும் நைட்டு அவ்வளோ நேரம் முழிச்சிருந்து என்னை எழுப்பி கேக் கட் பண்ண சொன்னாங்க. ஆனால் என்னால் சுத்தமாக எந்திரிக்க முடியல, நான் நல்லா தூங்கிட்டேன். அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்கன்னு சொல்லிட்டு மார்னிங் எந்திரிச்சு கட் பண்ணிக்கலான்னு நியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு லஞ்சுக்கு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கிளம்பிட்டோம். இன்றைக்கின்னு பார்த்து சென்னையில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. எல்லா ஏரியாலையும் நல்லா மழை. எங்கள் ஏரியாவில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு, லைட்டாக தூரக்கு ஸ்டார்ட் ஆச்சு, ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே ஸ்டாம்ப் ஆயிடுச்சு. நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து பக்கத்துலேயே கீதம் சொல்லிட்டு ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே தான் வந்து போனோம். ஆனால் என்னன்னே தெரில, எப்போவுமே அங்கே கூட்டமாகவே தான் இருக்கும். எப்போவுமே நம்ம போனால் நின்று வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அன்றைக்கும் எப்போ போல ஆஸ் யூஷுவல் கூட்டமாக தான் இருந்தது. ஹோட்டலுக்குள்ளே போன உடனேயே ஹஸ்பண்டும் பாப்பாவும் ஃபஸ்ட்டு போன பிளேஸு ஸ்வீட் ஏரியா தான். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன ஸ்வீட் வாங்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டை ஆர்டர் பண்ணாங்க, பாதாம் அல்வாவும் பாசுந்தியும் ஆர்டர் பண்ணாங்க. ரெண்டு பேத்துக்கும் அதை சாப்பிட்ட உடனே தான் திருப்தியாச்சு. அப்புறம்தான் ஸ்டார்டர்ஸு மெயின் கோர்ஸு எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. மெயின் கோர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் அந்த மஷ்ரூம் மஞ்சூரியன் மட்டும் ரொம்பவே காரமாக இருந்தது. என் பொண்ணுக்கு பிடிச்சது லெமன் ஜூஸ் தான், அங்கே வந்து லெமன் ஜூஸ் தான் வேணும்னு ரகலை பண்ணி ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருந்தா. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்டு கிளம்பிட்டோம். பாப்பா வந்து எக்ஸாம் இருக்குது நாளைக்கு, நான் ஹிந்தி எக்ஸாமு நான் படிக்கணும் வரல அப்படின்னு சொல்லிட்டா. ஓகே, நாங்கள் ரெண்டு பேர் போயிட்டு வந்துடறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பக்கத்தில் இருக்குது. புதுப்பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோயில், இந்த ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தீங்கன்னா சின்ன மலை மேலே இருக்கும். ஒரு 100 ஸ்டெப் இருக்கும், படியில் போகிற மாதிரி இருந்தால் ஒரு 100 ஸ்டெப் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 பெண்டு இருக்கும். நைட் இந்த கோயிலில் இருந்து வியூ பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. சென்னையிலேயே இருக்கும், வேற எங்கேயோ இருக்க மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே நின்று அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட கிளம்பிட்டோம். இங்கே வந்து ஒரு இடத்துல நிறைய தேங்காய் கட்டி வச்சுருந்தாங்க. ஏன்னு கேட்டதுக்கு நம்ம மனசில் ஏதாவது நினச்சிட்டு இங்கே தேங்காய் கட்டி வச்சு கண்டினியூஸாக ஒரு 6 வாரம் கோயிலுக்கு வந்தால் நம்ம மனசில் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலை, ஏன்னா வீடியோ வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருந்தாங்க. நானே ஹஸ்பண்டும் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். என் பர்த்டேக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இந்த குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணாங்க. நம்மளுக்கு வேண்டி ஒருத்தர் போய் பார்த்து பார்த்து வாங்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணங்காட்டிக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க வாங்கி கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்போவுமே எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.